ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான். இப்ப ஆண்டவன் படைக்கல, தள்ள புகாரம் படைச்சான். பாடாம ஒழுங்கா வேலை செய். இது எம்ஆர்எஃப் கம்பெனிதுபா. காணவில்லை பட்டு, நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம். இப்படிக்கு கணவன் காதர் ஹுசேன், அத்தை மேரி, தாத்தா ராமநாஜ கவுண்டர். என்ன குடும்பம் இது? பழிச்சது போத வந்து அடிடா. என்னடா சொன்ன? அடிடா. காத்தடிக்க சொன்னா காத்தடிக்கிறானே, ஏன்டா அடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்கறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டைல வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்க. நானு நீ பேசினதுக்கு ஓவர் ஐல பண்ணிருப்பேன். எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பையன்னு பாக்குறேன். இல்ல ஒரு ஜுஜுபி போடா காக்கா பி. சைக்கிள் காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா? எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல. நீயா அடிச்சா பத்து காசு, நாங்க அடிச்சா 25 காசு. எப்படி சௌரியம்? எனக்கு காத்தடிச்சு பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புது சூப்பர் இருக்கு. அடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்ட்னர், நான் அடிச்சிட்டேன், மீதிய நீ அடி. அடுறா. எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துலதான். அப்ப நெருங்கிட்டோம். டேய் நீ அண்ணன், நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற. வந்து அடி. மரியாதையா வேக்யூ மாத்தி குடுங்க. மாட்டி குடுன்னு தொந்தரவு பண்ணி என்ன பண்றது? கவலைப்படாத, எப்போ கூட சமாளிப்போம். ஏ அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தாண்டா? நீ புது டியூப் போடு, உன் சம்பளத்தை நான் கழிச்சுக்கிறேன். நீங்க பம்ப் அடிச்சது, டியூப் வெடிச்சது. நீங்க ஒரு புது டியூப் வாங்கி கொடுங்க, நான் உங்க சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீ அடிச்சது தானே வெடிச்சது? நீங்க அடிச்சது தான் வெடிச்சது. நீ பேக்க வில்ல அடிக்க விடுறாடா. நான் எங்க பேக்கல? நீ தான் அடிக்கல. யாரு? நீ தான் அடிக்கல. ஏய் அடிடா. ஏய் அப்பா, ஒரு வழிய சமாளிச்சிட்டோம்ல. சாமிகளே, எல்லாரையும் நல்லபடியா வைங்கப்பா. பிஏ படிச்சுட்டு 5 வருஷமா அலையிறேன். எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண கூடாதா? நீங்க மட்டும் மனசு வச்சீங்க, அதிர்ஷ்ட தேவதை உடனடியா கதவு தட்டுவா. அதிர்ஷ்ட தேவதை, மனசு வச்சிட்டீங்களே? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா சிராக்கி கசு. நான் ராமசாமி வந்திருக்கேன், உள்ள வரலாமா? அதான் வந்துட்டிய. என்ன வேணும்? என்ன வேணுமா? வாடகை தான். வாடகையா? வாடகைங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. நீ என்ன வார வாரம் வாடகை கேக்குற? மாசா மாசம் கொடுத்தா அதுக்கு பேரு மாடகை, வார வாரம் கொடுத்தா தான் அதுக்கு பேரு வாடகை. அடுக்கு மொழியில பேசுறியா? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் அதுக்கு பேரு வாடகை தான். போயிட்டு அடுத்த வருஷம் வா. ஓ கண்ணா, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. எங்க அப்பா என்ன உயிர்ல எழுதி வச்சான் தெரியுமா? அடியில் கண்ட எனக்கு சொந்தமான வீட்டை ராமசாமி என்கிற என் மகன் வாடகைக்கு விட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுன்னு எழுதி இருக்கிறார். உனக்கு பறக்காவிட்டா உங்க அப்பனையே முழுங்கிட்ட. இந்த 15 ரூபாய் தானா? சரி, கூடுதலோ குறைச்சலோ இன்னைக்கு செலவு காச்சு. பத்தமா வெய் ரஜா வெய், 5 க்கு 5 10 க்கு 10, போனா வராது. வெய் ரஜா வெய். காலையிலேயே கடையை வச்சுட்டியா? என்னையும் சேர்த்துக்க. இந்த 5. ராணியா, புரட்டி போடு முதல் சீட்ட. ஐயோ, எடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா, கொடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா? 5க்குனே கட்டாத, 50 போடுவ, 10க்கு 10, 20க்கு 20. இது விட்டதை பிடிக்கிறேன். இந்தா 10, நடு சீட்டை புரட்டு. ஐயோ, விட்டதை பிடிக்கிறேன், புச்சதியும் விட்டியாப்பா. இன்னொரு ரவுண்டு பாப்போம். 20 ரூபாய். 20 ரூபாயா? காட்டு கடன். ஏன் நின்னுகிட்டே ஆளாங்கறியா? கையில காசு இல்ல, என்ன கடன்? சின்ன பையன் நான் தான் கூட்டணும், பெரியவனுக்கு அறிவு வேணா. காலம் கடத்தால் ஜூதால் வந்துட்டு, அதுவும் கடன்ல. போ 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 போ. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, கொடுத்தத சாமர்த்தியமா திருப்பி வாங்கிட்டிய. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. ராமசாமி கேட்டா பெத்த அப்பன பேர் சொல்லி கூப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ள கட்டிய வாட வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கும் இல்ல. போ. இன்னைக்கு கோட்டாதான் கோட்டை விட்டுட்டோம். அடுத்து வாடகை பணம் வர 12 மணி நேரம் ஆகும். 22 hours. கூந்தல் கருப்பு, ஆஹா, குங்கும சிவப்பு. ஓஹோ ஓஹோ, இந்த லைனுக்கு ஒரு ஓஹோ தான். ஏண்டி சிரிக்கி? கூந்தல் என்ன கலர்? நான் என் பையன் உன்ன கேட்டான், அது கருப்புன்னு தெரியாத அளவுக்கு அவன் என்ன கபோதி பயல. இந்த மாதிரி சில்மிஷெல்லாம் என் பையன் கிட்ட வச்சுக்காத.
அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை பாதுகாக்க ஜாக்கிரத போடி உள்ள. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த ராமசாமியை பொறுத்துக்குவான். பொண்ணுங்க விஷயமா இருந்துச்சு, பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பகுந்துருவேன். அது இல்லப்பா, அந்த பொண்ணு தான். உன் வாயில பொண்ணுங்கிற வார்த்தையே வரப்படாது. அந்த அம்மையார் தான். ஆமா, பெரிய காரைக்கால் அம்மையார். இந்த வர கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் வேலையை கவனி. புனிஞ்ச தலை நிமிராம போகணும். பொண்ணுங்களை பார்த்தே கண்ண நோண்டி விடுவேன். என்னப்பா என்ன சொன்ன பாவி, எங்க என்ன விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டுடுவியோன்னு நான் தலைதறிக்க முடியாந்த. உட்கார்ந்துட்டியா? அதான் வந்துட்டல கொட்டிக்க. ஏன்பா சலிச்சுக்கிறேன் கண்ணா? நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இல்லாட்டி நான் குழந்தையாவே இருந்திருப்பேன். நான் தன்னால வளர்ந்துட்டு போறேன். ஏன் கஷ்டத்தை கேள்றா? 30 வயசு வரைக்கும் எனக்குன்னு கட்டிக்க சொந்தமா ஒரு வேட்டி கூட கிடையாது. இப்ப கூட கிடையாது, இது கூட என் வேஷிதான். அவரு நான் சமைச்சத நானே வாயில வைக்க முடியல. அப்பா இதுக்குதான் சொல்றேன், வாய்க்கு ருசியா சமைச்சு போட. நிறுத்து, நீ எந்த இடத்துக்கு வர்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணமே கிடையாது. அப்பா வீட்டுக்கு விளக்கேத்து ஒரு பொண்ணு வேண்டாமா? ரெண்டு விரலால சுவிச்ச போட்டா விளக்கு தானே எரிஞ்சிட்டு போகுது, பாக்கி விரல்லாம் வீணாகுமே. டேய், விரலுக்காக விவாகம் பண்ண முடியுமாடா? அப்பா பொம்பளைங்க உனக்கே இவ்வளவு வெறுப்பு. 1964 அப்போ உனக்கு 1 வயசு இருக்கும். நீ சின்ன குழந்தை. 1 வயசுனாலே சின்ன குழந்தை தானேப்பா. செப்டம்பர் 17 தமிழ்ல சொன்ன மார்கழி 7 அர்த்தராத்திரி நானும் அம்மாவும் ஔவையார் படம் பார்த்துட்டு நடுநடுங்கிட்டு நடுவீதியில வந்துகிட்டு இருந்தோம். அப்ப ஒரே இருட்டு, இருட்டு நான் இருட்டு மை இருட்டு. அந்த இருட்டுல பின்னால டெயில் லைட்ட போட்டுக்கிட்டு மின்மினி பூச்சி எல்லாம் பறந்துகிட்டு. அப்போ அப்படின்னு எங்கேயோ ஒரு மரத்து மேல இருந்த கூட்டுல 2 பட்சிகள் சில்மிஷம், குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு சொறி நாய் அப்படின்னு ஆந்த மாதிரி அலறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ லேசா பிசு பிசுன்னு தூரல். அந்த நேரத்துல சலவைக்கு போட்டா மாதிரி நிறைச்ச கூந்தலோட கட்டக்கரேன்னு ஒரு பொம்பளை நெஞ்சுக்கு முன்னால நீட்டி, ராமசாமி இந்த 1 வயசு பையனுக்கு எத்தனை வயசானாலும் சரி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு மிரட்டினான். நீயும் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? அப்ப இப்படி எல்லாம் நடக்கவே இல்லையா? எனக்கு பொம்பளைகளை கண்டா பிடிக்காது, அதனாலதான் உனக்கும் பொம்பளைகளை கண்டா பிடிக்க கூடாது. அப்பா 9 முழ வேட்டிய உன் தலையில முண்டாசா சுத்தி காவி உடைய போட்டு உன்னை விவேகானந்த லெவலுக்கு நான் கொண்டு போறேன்டா. அப்படியெல்லாம் நான் கேட்டேன்னா? நீ கேட்டியோ கேட்கலையோ உனக்கு 9 முழம் உண்டு. பாரா, பொண்ணுங்களை பார்த்த கண்ணை நோண்டி விடுவேன். பக்கமே கண்ண நோண்டிட்டாரு. எனக்கு அப்பாங்கிற பேர்ல இப்படி ஒரு வில்ல. சின்ன தம்பி, பெரிய தம்பி, மணி 10 போகுது, 2 பயிரையும் காணமே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்ல, வாடகை வசூல் பண்ணாம போறதில்ல. ஆமா, என்ன விஜயம்? ஆமா, இன்னைக்கு என்ன செய்தி? 6 வெள்ளிக்கிழமை முருகா முருகா என்ன விஷயம் சொல்லுங்க. வாரியார் மாதிரி பேசினா வாடகை வசூல் பண்ணாம போடுன்னு உனக்கு நினைப்பா? வாடகையா? அது பெரிய தம்பிக்குள்ள காலையிலே கொடுத்த. பெரிய தம்பிட்ட கொடுத்தாச்சா? வந்துடுவான், உங்ககிட்ட கொடுப்பான். நான் போய் ரேடியோல பக்தி பாடல்கள் கேட்டுட்டு வரேன். இரவனிடம் கையேந்துங்கள். அப்பா முருகா, இல்லை என்று இந்த மாசமாவது 6 வாடகை தரேன்னு சொல்லிட்டானே, இந்த வாடகை படத்தை வாங்கித்தான் ஷேவிங்கே பண்ணிக்கணும். ஷேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகாயிருவீங்களா? பெரிய மண்மலை குஞ்சி எங்க முடியிருக்கும் இல்ல, வேடாத இடத்துல இருக்கு. ஏன்பா இது என் மூஞ்சி? என்ன கிடலா பண்ற? எங்க வாடகை பாக்கி? வாடகையா?
அவன் கொடுக்கல, நான் குடுக்க சொன்னேன். என்னங்கடா இது, அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சொல்றான், உங்ககிட்ட கேட்டா அவங்கிட்ட கொடுத்துருக்கேன் சொல்ற, என்னங்கடா இது, ஆளுகள் விளையாடுறீங்க அப்படியே சொன்னா. தேசின தம்பி வாடா, இங்க வாடா. தப்பிச்சோம். வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா? ஏயா உனக்கு கொழுப்பா, சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன பிரியாணியா கிடைக்கும்? இந்த சைக்கிள் கடையில பேரும் தெரியாதவங்க யாருக்கு சைக்கிள் தர மாட்டோம். டீக்க எங்கேயோ கேட்ட குரல், தலைவர் ரஜினிஸ்டி. இந்தாப்பா தெரிஞ்சவங்க பேரா சொல்லு, சைக்கிள் தரோம். நேரு, காந்தி, அண்ணா, பெரியார், திமுரா. இந்த ஏரியாவுல உள்ள ஆள சொல்லுப்பா. அதோ அந்த வீட்டுல இருக்காரு குமார், அவரோட ஃப்ரெண்டு. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அடேடே அடேடே, அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கி நீ தானா? கிராக்கியா? பையன் சொல்றான். மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா? ஆமா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்துடலாம்னு பாக்குறியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டப்படணும்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு, ஆனா 5 மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு. இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே. முதலாளி கல்லாவை புட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. எங்க அப்பா அப்படி பண்ணலையப்பா. என்ன, முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரு? ஐயோ, பயங்கரமான குடும்பம், ஹாரர் ஃபேமிலி. அப்படிதான் நாங்க எல்லாம் முதலாளி ஆனோம். நீங்களும் உங்க அப்பா தூங்கும் போது தலையில கல்ல போட்டீங்களா? அப்பா ஆமா. நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? சைக்கிள் எடுக்கிறதா அவ்வளவு சாதாரண விஷயம்? நாங்க இன்டர்வியூ அப்ப அது பதிவு சொல்லிட்டு எடுத்துப்போம். இன்டர்வியூவா? பயந்தியா? பரவாயில்ல, எடுத்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ரொம்ப கால கையாட்டாத, காக்காவளி பூந்துற போகுது பைத்தியக்காரா. எதிர்கால சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ஒரு எதிர்ப்பு? நீ சூப்பர் ஸ்டாரா? போடா ரப்பர் வாயா, கண்ணாடிய போய் உன் மூஞ்சிய பாரு. அம்மியில வச்சு நசுக்கின இஞ்சி மாதிரியா இருக்கு. அத நீ சொல்றியா? அண்ணே, உனக்கு நான் புதுசா அட்வைஸ் பண்றேன். இப்ப சிடுக்கு சிக்கா சிக்குன்னு ஒரு டைரக்டர் வர போறாரு. நீ சடுக்கு சிட்டா சட்டுன்னு குறுக்கால பூந்து டிஸ்டர்ப் பண்ண உன்னை பின்னிடுவேன். சூப்பர். லவ்லி, ஐ அம் டைரக்டர் ரஞ்சித். இங்க சின்ன தம்பிங்கிறது தான் சார். பயமா? நான் எடுத்தது காதல் காவியம் ஆச்சு, பயம் வரக்கூடாத. தியேட்டர்ல தனியா நான் ஒருத்தன் தானே, பயம் வராதா? தம்பி யாரு? எங்க வீட்டுல வேலை செய்யற பையன். டேய் போடா, பத்தி வேணாப்போ. அது போட்டு தம்பி, உனக்கு நடிப்பு வருமா? கேட்டீங்களே ஒரு கேள்வி. நடிப்பு என் கூட பிறந்த சார். கூட பிறந்தா? அதுக்கு பேர் நடிப்பு இல்லப்பா தம்பி. தம்பி உனக்கு நல்ல பாடம் வருமா? சார், என் நாக்குல சரஸ்வதி டிஸ்கோ டான்ஸ் ஆற சார். அப்ப பக்கவாத்திக்காரங்க எல்லாம் பல்லு மேல உட்காந்துருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என் கதாநாயகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் கதைக்கு தேவையான முகப்பட்டு புத்திசாலித்தனம் எல்லாமே கரெக்டா இருக்கு. போங்க சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. உன்னவே நான் சொன்னேன், இவரை சொன்னேன், இவர் தான் ஹீரோ. தம்பி நாளை காலையில் என்னை வந்து பார்க்கணும். அப்புறம் மட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். டாடா.